ஓம் குருவேதுனை, ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம், நம சிவாய நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 27/8/2023 அன்று நம்முடைய திருச்சியில் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் வில்லியம்ஸ் ரோட்டில் ரம்யாஸ் ஹோட்டல் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நமது முதல் நிலை கிரியா யோக பயிற்சி, இரண்டாம் நிலை இரண்டும் கொடுக்கின்றோம். கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கட்டாயமாக கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரவும். அடுத்ததாக 3/9/2023 அன்று நமது ஈரோடு மாவட்டம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் அருகில் ரத்னா ரிஜிஸ் ஹோட்டலில் நம்முடைய கிரியா யோக பயிற்சி நடைபெறுகிறது. காலை 9 மணிலிருந்து 5 மணி வரை கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கட்டாயமாக கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரவும். 17/9/2023 அன்று நம்மளுடைய மதுரையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ராயல் கோர்ட் 4வது வீதி பெஸ்ட்டு வேலி தெரு ரயில்வே நிலையம் எதிரில் மதுரை, அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் முதல் நிலை இரண்டாம் நிலை இரண்டும் கொடுக்கின்றோம். கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயமாக கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரவும். நன்றி. இன்று நாம் பார்ப்பது என்ன சார்? பாவம்னா எப்படி? இந்த பாவம் எப்படி செஞ்சுக்கிறோம்? நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவம் எப்படி, தெரியாது செஞ்ச பாவம் எப்படி, அதை எப்படி நம்ம நிவாரத்தி பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. அருமையான கேள்வி தான். உண்மையிலுமே பாவங்கிறது மிகப்பெரிய பாவம்தான். அதாவது நமக்கு தெரிஞ்சு செஞ்ச பாவம் கொஞ்ச நாள், தெரியாத பாவங்கள் நிறைய இருக்கும். எல்லாமே வந்து ஒரு மனசளவில் வந்து இந்த பாவங்கிறது நமக்கு பாதிச்சிச்சுன்னா அது ஒரு விஷம் மாதிரி ஆயிரும். தயவுசெய்து இந்த பாவங்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் செய்யாமல் இருக்கணும். இப்போ கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடனை கொடுக்கல அப்படின்னா அது ஒரு பாவம். ஏன்னா நமக்காக அவங்க வேண்டி கஷ்டப்பட்டு நல்லாயிருக்குன்னு நினச்சி கொடுக்குறாங்க, அந்த கடன் நம்ம கொடுக்க முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நம்ம வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படி செய்யக்கூடியது ஒரு பாவம். அதே போல் வாங்கிட்டு வேணுமே கொடுக்காமல் இருக்கிறது அது மிகப்பெரிய பாவம். அதே மாதிரி சூழ்நிலை கெட்டு கொடுக்க முடியாமல் வந்து அவங்க வந்து நம்மளை திட்டுறது அதை விட பெரிய பாவம். நோய் ஏற்பட்டு அனுபவிக்கும்போது ஒரு பாவம். உடலில் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியலன்னு சொல்லி வேதனைப்படுறது அது ஒரு பாவம். இந்த மாதிரி இந்த பாவங்களை கேட்டால் அடிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பாவங்களும் எப்படி அப்படின்னு. அதே மாதிரி திருமணம் செய்கிறோம், திருமணத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே உறவுகள் இல்லாமல் பிரிந்து போனால் அது ஒரு பாவம். குழந்தை வாய் கிடைக்கலனா அது ஒரு பாவம். அதே மாதிரி குழந்தை கிடைச்சாலும் ஆண் புத்திரம் கிடைக்கலனா அது ஒரு பாவம். இந்த மாதிரி பாவங்களுக்கு அளவே கிடையாது. என்ன பாவம், எதனால் வருது, ஏன் வருதுன்னு சொல்லவே முடியாது. அளவு கடந்து பாவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பிறவியில் செஞ்ச பாவம் மட்டும்தானா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. போன ஜென்மத்தில் ஜென்மாந்திர ஜென்மாந்திரமாக எத்தனை பாவங்களை நாம் செய்தோமோ அது நமக்கு தெரியாது. அத்தனை பாவங்களை செய்ததுக்கெல்லாம் இந்த மனித பிறப்பில் நாம் அந்த பாவத்தினுடைய அளவு இவ்வளோன்னு நம்ம கணக்கிட முடியாது. அப்போ இந்த மாதிரி பாவங்களை செஞ்சனால தான் எனக்கு நோய் வருதா அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு காரணம்தான். சரி, இதுக்கு என்ன சார் வழி, இது எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னா, நம்ம மனசளவில் நம்ம எவ்வளவு தான் நல்லது பண்ணாலும் கெடுதலுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்காக ஒரு நல்லது பண்ணுவோம், அது அதை விட பெரிய பாவம்தான். தெரியாமல் பண்ணுறது வேறு, தெரிஞ்சு பண்ணுறது வேறு. ஒவ்வொரு பாவங்களுக்கும் நம்ம வந்து தப்பான விதத்தில் செஞ்சுட்டு அதுக்கு இப்போ விமோச்சனமாக இப்போ நிறைய பேர் தான் பண்ணுறாங்க. அதாவது ஆசைப்பட்டு அனுபவிக்கிறது ஒரு விஷயம், ஆனால் நம்ம பணம் சம்பாதிக்கிற குறிக்கோளுக்காக பாவம் செஞ்சு சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சுட்டு அப்புறம் 100 பேர்த்துக்கு 200 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறது அன்னதானத்தை, பாவத்துக்காக விமோச்சனம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக ஆகாது. நீங்கள் வந்து உணவு அழுத்தி விட்டால் பாவம் நீங்கிருமானால் நிச்சயம் நீங்காது. தயவுசெய்து சொல்கிறேன்,
ஒரு பாவத்தை செய்யறதுக்கு முன்னே யோசனை பண்ணணும், யோசனை பண்ணிவிட்டு அந்த பாவம் பண்ண தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த பாவங்கள் செஞ்சதுக்கு உண்டான சூழ்நிலை தெரிஞ்சு நம்ம மாறிக்கணும். இனிமேல் நம்ம செய்யக்கூடாது, தெரியாமல் பண்ணிட்டோம், எக்காத ஒன்று இந்த பாவங்கள் செஞ்சது தப்பு, இனிமேல் யாருக்கும் செய்யக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ பண்ணலாம், ஒரு நல்லது பண்ணலாம், ஒரு நல்ல காரியத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு எப்போ யோசனை பண்ணி அந்த நிலைக்கு நீங்கள் மாறுகின்றீர்களோ அப்போது தான் இந்த அன்னதானமும் சிறப்பாக போகும். நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் உங்கள் மனம் மாறாமல், உங்களுடைய எண்ணங்கள் மாறாமல், நீங்கள் எவ்வளோதான் வந்து பாவத்தை செஞ்சிருந்தாலும் நான் இனிமேல் நான் மாறிடுறேன், என் எண்ணம் மாறிடுச்சு, இனிமேல் எக்காத உண்டு நான் வந்து தவறு பண்ண மாட்டேன், நான் வந்து திருந்திட்டேன், என் பாவங்கள் உண்மோச்சனம் ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக அந்த அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பாடு பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் நான் இந்த ஒரு சூழ்நிலைக்காக பண்ணிட்டேன், அதுக்காக நான் 100 பேருக்கு சாப்பாடு போட்டுறேன், எனக்கு நிவாரத்தி ஆகிடும் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா செய்கிற சாப்பாடு அந்த பத்தாதையே போயிடும். அப்போ பத்தாத போகிறதுக்கு காரணம்னா நீ செஞ்ச பாவத்துடைய இருப்பு இருக்குதுன்னு அர்த்தம், மீதி ஆகணும் சாப்பாடு. எப்பயுமே ஒரு அன்னதானம் கொடுக்குறோம்னா அந்த சாப்பாடு வந்து மீதியாக வேணும். அப்படி ஆகாத பட்சத்தில் உங்கள் மனசளவில் பெரிய பாவத்தை நீங்கள் வச்சிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாதீர்கள், நேர்மையாக இருங்க, அன்போடு இருங்க. யார்கிட்ட பேசினாலும் கோவப்படாதீங்க, தப்பாகவே பேசினா கூட அதை கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். இந்த பாவங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் தவறுங்கிறத கண்டுபிடிச்சி வெளியே வாங்க. யார்ட்டையும் அனாவசியமாக வந்து ஒரு பாவத்தை போய் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த வட்டி தொழிலில் பண்ணாதீங்க தயவுசெய்து. பெரிய வட்டி கொடுத்து பெரிய அளவில் ஏமாத்துறது, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் கொண்டு போய் மிரட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது 1-5 ரூபாய் வச்சுக்கிட்டு வட்டி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணலாம். அந்த வட்டி தொழிலினுடைய பாவம் உங்களை கட்டாயமாக பாதிக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்முடைய உழைப்பு நன்மையாக இருக்க வேண்டும், நாம் செய்யும் தொழில் நன்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய தொழில் இயற்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நாம் ஏன்னா இந்த பிறவியிலே நாம் பிறந்ததே பெரிய அரிது. அப்படிப்பட்ட ஒரு அரிதான பிறப்பில் பிறந்துட்டு நம்ம இங்கே ஏன் வந்தோம்னே தெரியாமல் பணத்துக்கு வேண்டி எல்லா பாவத்தையும் பண்ணுறோம். தயவுசெய்து இந்த பணத்துக்காக செய்கிற பாவத்தை விடுங்க. முதல்ல மனுஷனாக மாறுங்க, அப்போ தான் உங்களுக்கு இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் எல்லாமே பண்ணிவிட்டு நான் வந்து கிரியை எடுத்துகிட்டு எனக்கு நீங்கிருமனா நிச்சயமாக நீங்காது. கிரியை ஏன் ஒவ்வொருத்தருக்கு ஒட்டுறதில்லை அப்படின்னா காரணங்கள் நாம் செய்த பாவங்கள் தான். தெரிஞ்சு செய்கிற பாவம், தெரியாத செஞ்ச பாவங்கள் நிறைய இருக்கும். ஜென்மாந்திர ஜென்மாந்திரமாக செஞ்சுருப்போம், அதுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும். ஆனால் எது செஞ்சு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் தெரிஞ்சு செஞ்ச பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்காது. ஏன்னா தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு நீ எப்போ திருந்தணும்னு முடிவு பண்ணுறியோ அன்னைக்கு மட்டுமே அது விமோச்சனம் கிடைக்கும். அதனால் கட்டாயமாக எப்போதுமே நம்ம மாறணும். நம்ம மாறிட்டோம் அப்படின்னா உலகம் மாறும். நமக்கு சார்ந்த மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. நமக்கு அந்த அதுதான் சொல்லுவாங்க, புலவர்கள் புலவர்களோடு இருப்பார்கள், சான்றோர்கள் சான்றோர்களோடு இருப்பார்கள், மன்னர்கள் மன்னர்களோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த உயர்ந்த நிலை உயர்ந்த நிலையாகவே இருக்குது, தாழ்ந்த நிலை தாழ்ந்த நிலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படி தான் அந்த வாழ்க்கை இருக்கும். மன்னர்களுடைய மேன்மையான பேச்சு மேன்மையான இருக்கா, அந்த மன்னர்களுடைய மன்னர்கள் தான் பேசுவாங்க, அது இயல்பாகவே அவங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அது மாதிரி புலவர்கள்லாம் புலவர்கள் பாடல் ஆடல் இதெல்லாம் பேசும்போது அவங்களுடைய எண்ணத்தில் அந்த எண்ணத்தில் இருக்கும்போது அவங்களுடைய எண்ணம் தான் இருக்கும். சான்றுகளுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படி தான் அது இருக்கும். அதுபோல் இந்த எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ இந்த எண்ணத்தை நம்ம எப்படி மாற்றிக்கிறது, எப்படி வெறுமனமாக மாற்றி நாம் நல்மனமாக மாறுவது, அந்த நல்மனத்தில் நாம் எப்படி இந்த பாவத்தை நிவாரத்தி செய்வது, நம்முடைய எண்ணம் மேலோங்குவது எப்படி, நாம் செய்யும் காரியங்கள் எப்படி வெற்றியாகும், அப்போ நம்ம உடல் எப்படி ஆரோக்கியமாக மாறும், இந்த எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த மிகப்பெரிய பாவத்திலிருந்து விடுதலையாவது. இதற்கு கிரியா எடுத்து நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு
அந்த சூழ்நிலையை மாறி நீங்கள் நல்ல சூழ்நிலைக்கு வர வேண்டும் என்பதை நான் உங்களை வேண்டி வேண்டி கேட்கிறேன். தயவுசெய்து ஒவ்வொருவரும் நல்ல மனநிலையோடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்கள். இந்த கிரியாவை கற்றுக்கொண்டு வாழ்க்கை சிறப்பாக வாழ அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். கோடான கோடி நன்றி. நமசிவாய சிவாய நம நன்றி.